திரு சுப்ரதன், சுயநலத்துக்காக திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார், திமுக ஊதுகுழலாக இபிஎஸ் மாறிவிட்டார், என்ன அடிப்படையில் அப்படி பேசுறீங்க? அப்படி ஒரு காட்டமான அறிக்கை. இல்லை, உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அருமை சகோதரர் மணிகண்டை சொன்னாரு, ஓபி ரவீந்திரநாத் போய் ஏதோ ஆபீஸ்ல போய் முதலமைச்சரை சந்திச்சு புத்தகம் கொடுத்தாருன்னு. அது வந்து ஸ்டேட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்னு தலைமைச் செயலகத்தில் 10வது மாடியில் நடந்த கூட்டம், அதில் கலந்துக்கிட்ட எம்பி, ஆல் எம்பிஸ் வேர் இன்வைட்டட், எல்லா மாநிலத்தில் உள்ள அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு. அது அமைச்சரவை முழுக்க மாண்பு முதலமைச்சர் தான் அதனுடைய தலைவர். அதில் மரியாதை நிமித்தமாக ஒரு புத்தகத்தை வழங்கினாரே தவிர வேறு ஒன்றும் அது வந்து இட்டு சொல்லிய கேட்டு சிக்கார், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, நாங்கள் மாநில கட்சி பிரதமரை பற்றி எல்லாம் பேச மாட்டோம், ஆசைப்பட மாட்டோங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். திரு பொன்னையன் அவர்களும் திரு தம்பிதுரை அவர்களும் சமீபத்தில் எடப்பாடி பிஜேபி எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னா ஏங்க அப்படின்னா, ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கே பிரதமர் ஆகக்கூடிய அத்தனை தகுதிகளும் இருக்கு. ராஜேந்திர பாலாஜியும் சொன்னார், ராஜேந்திர பாலாஜி சொல்றது கூட ஓகே, அவரும் முன்னாள் அமைச்சர், என்னுடைய நண்பர் தான், பட் வந்து முன்னாள் அமைச்சர்கள் பதினோரு முறை இல்லைன்னா சீனியர் சி பொன்னையனோட அரசியல் சீனியர் ஸ்டேச்சர் வேற, தம்பிதுரை பதினோரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து சொல்றப்ப அண்ணன் சொன்ன மாதிரி இது என்ன பாவம், எடப்பாடியை கலாய்க்கிறார்களோங்கிற மாதிரி தான் மக்கள் எண்ணினாங்க. மக்கள் என்னாங்களா நீங்க இல்ல, மக்கள்னா நானும் மக்கள் தானே, பார்ட் ஆஃப் பப்ளிக் பீப்புள் தானே உங்களுக்கு. அதுல எண்ணமே மக்கள் என்ன ஆயிடாது இல்ல, நீங்க நினைக்கிறதுனால இல்ல, மக்களோட எண்ணத்தோட ஒன்றிணைந்த எண்ணமா கூட வச்சுக்கோங்க. சரி, அதுதான் செய்தி. அப்புறம் வந்து இல்ல, நான் ஏன் இந்த கேள்வி அடிப்படையில உங்களுக்கு சொல்றேன்னா, ஏன் இப்படி ஒரு காட்டமான ஒரு அறிக்கை, அதாவது நான் என்ன உடச்சை கேக்குறேன், தேர்தல் அரசியலுக்காக இந்த ஒரு நகர்வை மேற்கொள்றீங்களா? இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒன்னாயிட்டாங்க, திமுக கிட்ட அவர் சரணாகதி அடைஞ்சிட்டாரு, நான் தான் உண்மையான அதிமுக, அதனால என்கிட்ட வாங்க, நான் வந்து இயக்கத்தை மீட்டெடுக்க போறேன் அப்படின்னு சொல்வதன் மூலமா ஏதாவது அரசியல் ஆதாயத்துக்கான நகர்வு? அவருடைய அறிக்கையில மிக தெளிவா சொல்லியிருக்காரு, அவருடைய அறிக்கையில் என்று வெளியிட்ட அறிக்கையில், 2022 உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில், இன்னும் 27 அமாவாசைகள் தான் உள்ளது, இன்னும் 27 அமாவாசைகள் தான் உள்ளது, எனவே 2024 வந்து சட்டமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் வந்துவிடும், அவ்வளவு தூரம் அசர்ட்டிவா வந்து அவர் சொல்லிட்டு சொல்றீங்களா, அவ்வளவு அசர்ட்டிவா சொல்லிட்டு, எனவே தொண்டர்களே தயாராக இருங்க, 20-24 ஆட்சி மாற்றம் வரப்போது நம்ம அப்படின்னு சொல்லி போட்டு, நேற்றைய தினம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அருமையன் தலவாய் சுந்தரா அவர்கள் ஏதோ 10 காலத்துக்கு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்கான், எனவே அது வந்த முன்னாடி நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இறுதியில் என்ன பண்றாங்கன்னா, ஃபைனல் ரிசல்ட்டு அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கட்சியின் தனித்தன்மை தாரை வார்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சபட்சம் தனித்து போட்டிடுறாரு, கூட்டணியில் இருந்து அவர்களாக வெளியேற்றும் வரை நாங்க பாஜக கூட தான் இருப்போம்னு சொல்றாரு ஓபிஎஸ். அப்ப யாரு தனித்தன்மை இழந்தா? என்னங்க உங்களுக்கு வந்து தனித்தன்மையை வந்து யாரு அவர் ஓபிஎஸ் என்ன இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தொடர்ந்து அவருடைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட் ஆனது. என்ன ஸ்டாண்டு? சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கூட நாங்க அலைன்ஸ்ல இருந்தோம், கனகராஜன் நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து 10 காலம் மோசடி செய்யப்பட்டதுன்னு, விகதான 11 மெடிக்கல் காலேஜ் நாங்க மாநிலத்துக்கு வாங்கினோம்னா மத்திய அரசோட உறவு கொண்டதன் காரணமாக இணக்கமாக வாரி வாரி கொடுத்தார்கள் என்று அன்னைக்கு சொன்னார்களே, அது ரொம்ப கலவுக்கில போக நான் விரும்பல, அது நல்ல வாயா இப்பொழுது சொல்ல முடியல, இல்ல அப்படி சொல்லல, இல்ல நோ சே இட் வாஸ் சவுண்டிங் சே சோ இட் வாஸ் சவுண்டிங் பாசிட்டிவ் நவ் தட் தேர் ஹஸ் பீன் எ ஸ்விஃப்ட் சேஞ்ச், அப்படியே நிலை மாறி அவங்க வெளியேறின, இன்னும் வந்து அவர்கள் வெளியேறினது அறுதிட்டு உறுதியாக மக்களுக்கு புரியாத புரியாத நிதி பிரச்சனை சொன்னீங்க, நிதி பிரச்சனை அந்த 10 வருஷமா யார் நிதி அமைச்சரா இருந்தா, யாருங்க அவர் சொல்லல, நிதி அமைச்சர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர் சொல்லலையே, அவர் சொல்லல, அவர் வந்து வெளியில வந்தோம்னா அவர் சொன்னாரா பழிய தூக்கி போடுறாரா, நிதி மத்திய அரசு கொடுக்கல, நான் வந்து வெறும் இதைத்தான் 110 பக்கத்து அறிக்கையை தான் வாசிட்டு வந்தேன், ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னாரா இவர் தானங்க? என்ன கேக்குறேன், ஒரு குறைந்தபட்சம் 2-2 தீர்மானத்தை ஆதரிப்பதன் மூலமாக திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டது, ஊதுகுழலாக மாறிவிட்டார், அப்படி போயிட்டார் இப்படி போயிட்டாருங்கிறதெல்லாம் ஒரு ஒரு அடிப்படை காரணம் இருக்கா, முகாந்திரம் இருக்கா, எப்படி இருக்கு? ஏன்னா அன்றைக்கு 27 அமாவாசைகள்
தான் உள்ளன. ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும்னு அவ்வளவு வந்து ரொம்ப 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 உறுதிப்பட தெரிவித்தவர் இன்றைக்கு அதே நிலைப்பாட்டில் இல்லாம அதே தீர்மானத்தை அவருந்து அதுக்கு வாக்களித்து விட்டு வந்தார். அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சசிகலா பத்தி என்னென்ன சொல்லி இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒன்னு சேர்ந்திருந்தீங்க, எல்லாருக்கும் அரசியல் காலகட்டத்தில் ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்குதான் செய்யும். வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கை கட்சி அரசியல் நடவடிக்கைங்க, இது ஆட்சி ரீதியா நம்முடைய பிரதான எதிரி. இல்ல நான் கேட்கிறேன், இல்ல நீங்க பிரதான எதிரியா திமுக வச்சுக்கிட்டாலும் நான் கேட்கிறேன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தலைவர் வழிகாட்டினா யாரு? பெரியார் அண்ணா தான். சமூக நீதியிலையும் இடஒதுக்கீட்டிலையும் ரெண்டுக்குமே ஒரே கொள்கை தானே, இருமொழி கொள்கையில ஒரே விஷயம் தானே, தமிழ்நாட்டில் உள்ள தனித்துவமான பல விஷயங்களுக்கு ரெண்டுக்குமே ஒரே கொள்கை தானே. அப்ப ஒரு ரெண்டே ரெண்டு தீர்மானத்தை ஆதரிக்கிறது மூலமா சரணாகதி அடைஞ்சிட்டாரு போயிட்டாரு வந்துட்டாருன்னா அது எப்படி நியாயமா இருக்கும்? அன்னைக்கு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து வந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த வந்து நிலை வந்து வந்து நிச்சயமாக தடுமாற்றமானது. கட்சிகளுடைய நம்ம இண்டிபெண்டன்ட் எடுத்த இயக்கம் எடுத்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருமித்த எடுத்த முடிவை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டார் என்பதுதான். இன்னும் சொல்ல போனால் பிஜேபி வந்து திமுக எதுக்குடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வச்சிருக்கீங்க, ரொம்ப தெளிவாக எதுக்குது. எடப்பாடி பழனிசாமி ஏதோ பிஜேபி விட்டு வெளியில வந்ததாகவும் நாங்கள் வந்து பிஜேபி நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் ஒரு சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் நாங்க வந்து மோடியை தான் முன்னிட்டு போறோம் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்றாரு. எனவே இந்த அவருடைய இந்த உறுதியான நிலைப்பாட்டில் அவர் வந்து யூபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கிறதன் காரணமாக அன்றைக்கு எங்கள் கட்சியின் பிளவு வந்தவுடன் இந்த துணைத் தலைவர் இடப்பிரச்சனை பற்றி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எழுப்பினார்கள். இது அதற்கு சபாநாயகர் அன்றைக்கு பேரவைத் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், சட்டமன்ற விதிகளை இது தலைவர் கட்சி தலைவர்கள் பதவி பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தவிர எதிர்கட்சி தலைவர் தான் துணைத் தலைவர் பற்றி குறிப்பிடப்படவே இல்லை. எனவே திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு இடம் ஒதுக்குவது என்னுடைய பிரியராக எட்டிவ் என்னுடைய தனிப்பட்ட அதிகாரம் உரிமைக்கு உட்பட்டது என்று அன்றும் சொன்னால் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன்னால் திடீர்ந்து அரசின் நிலைப்பாட்டில் என்ன மாற்றம் வருகிறது? திரு எடப்பாடி எழுப்பிய உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எழுந்து நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன், எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய இந்த கோரிக்கையை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் பேரவைத் தலைவர் நான் மறுபரிசீலனை செய்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல மறுநாளே அறிவிக்கிறார். நான் கேட்கிறேன், திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அவருடைய தாயார் இருந்த ஓராவது ஆண்டுக்காண்டி ஊருக்கு போயிட்டாரு, குறைஞ்சபட்சம் ஒரு மாதிரி அவர் ஏற்கனவே முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் அம்மாகாலத்தில், அம்மாகாலத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவர், அவை முன்னவராக இருந்தார். ஒரு நட்பு கருதி அரசியல் நாகரிகம் கருதி ஒரு தகவல் அவற்றை என்னங்கன்னு கேட்டுட்டு தகவல் சொல்லிட்டு இல்லாட்டி மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன்கிட்ட நான் கூப்பிட்டு விவரம் சொல்லிட்டு ஒரு மாத்தி இருந்தால் கூட பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல் குதிரை கீழே தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் குழியும் பறிச்ச கதையா என்ன இதுவரை? ஆனால் ஒரே ஒரு செய்தி, ஒரு முறை கூட ஓபிஎஸ் அண்ணன் வந்து இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை திரு எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய எழுப்பிய நிலையில் அவர் பதில் சொல்லவில்லை. அவையின் நிலைப்பாட்டை மாண்பு பேரவைத் தலைவர்கள் தான் உறுதியாக எடுத்து தெரிவித்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைப்பாடு என்னன்னா அதுதான், திமுகவை நோக்கி அதிமுக வந்து ஒரு நேசக்கரன் நீட்ட தொடங்கி இருக்கிறது. எந்த அடிப்படையில் முதல்வர் நம்புகிறார் என்றால் நேற்று அவரே சொல்லிவிட்டார், நீங்க பிஜேபி இப்பனால எதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்களே பரவாயில்ல அப்படிங்கறதுல சரி எதிர்க்கு எதிர் நண்போம் நம்ம அனுசரிச்சு செல்வோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஓபிஎஸ் அண்ணன் அவருக்கு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் வந்து நாங்கள் உரியவாறு சட்டமன்ற பேரவைத் தலைவரிடம் முறையீடு செய்வோம். ஓகே, நன்றி.